இந்த உலகம் செழிக்கும். கருணை என்கின்ற ஒன்று உன் உள்ளத்துக்குள்ளே ததும்பி கரை புரண்டு ஓட வேண்டும். அதனால தான் வசனப்பகுதியில் எழுதுகிற போதும் சரி, தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கல்பட்டு ஐயா அவர்கள் வரலாற்றை எழுதுகிற போது, தொழுவூர் வேலாயுதம் முதலியார் எழுதுகிற போது, பெரியவர்களெல்லாம் எழுதுகிறார். சார் நடந்து போகிறார் வயல் பரப்பில் யார் பெருமான், தில்லை நடராச பெருமான் அந்த கூத்தனுடைய தரிசனம் செய்வதற்காக செய்துட்டு கருங்குழியை நோக்கி நடந்து போகிறார். வயல்புறம் ஒத்த வரப்பு, அந்த ஒத்த வரப்பில் நடந்து போகிறார். எதிர்த்து அப்படி நாகம் ஒன்று வருது. தோட்டத்துக்காரர் அத்தனை பேரும் பார்த்துட்டான், ஐயோ பாம்பு பாம்பு, ஐயாவை கடிச்சிருமே ஐயாவை கடிச்சிருமேன்னு எல்லாரும் கோலை தூக்கிட்டு வந்தான். பெருமான் போகிறாரு, வந்த அந்த பாம்பை பார்த்தார், நடராஜா 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 அப்படின்னார். உடனே அது கிளம்பிடுச்சு, நடராஜா நடராஜான்னார். அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போனோம். போய் சத்திரத்தில் தங்கியிருக்கிறார் பெருமான். திருட வந்தவன் வந்தான், பார்த்தான் ஐயா போட்டிருக்கிற கடுக்கனை பார்த்தான், ஒரு கதவு ஒரு காதில் இருக்கிறது திருடிப்பிட்டான். ஐயா புரண்டு படுத்தார், ஏண்டா ஒத்தையில் எடுத்துகிட்டு போனால் அது பத்தாதரா, ஒன்று ஜோடியாக இருக்கணும்டா இந்த காதலையும் எடுத்துகிட்டு போடான்னார். பார்த்தான், ஐயா இனிமேல் இந்த திருட்டு பழகமே எனக்கு இருக்கப்படாதுன்னா என்ன. அதனால தான் அண்ணன் சொற்பொழிவு பண்ண போகக்கூடிய காலத்தில் போகிறதுக்கு நேரம் இல்லை, ஏய் ராமலிங்கம் போய் சொல்லிட்டு வாடா, இன்றைக்கி நான் வரத்துக்கு இல்லை, நீ போய் சொற்பொழிவு பண்ணிட்டு வாடான்னார். பெரிய புராணத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறார் சாமி. அந்த உலகெல்லாம்ங்கிற சொல்லுக்கு மட்டும் விளக்கம் சொல்கிறாரு. வந்திருந்த கூட்டத்துக்கு அத்தனை பேரும் அசந்து போயிட்டாங்க. அப்பா ராமலிங்கம் இனிமேல் உங்கள் அண்ணன் வர வேண்டாம், நாளையிலேருந்து நீயே வாங்க அப்படின்ட்டான். நீயே வா. அங்கே இங்கே சுற்றி திரியிற இந்த ராமலிங்கத்துக்கு சோறு போட வேண்டான்ட்டார் அன்னை. அன்னியார் பார்த்தா, நாளைக்கு இந்த பிள்ளை எல்லாருக்கும் சோறு போட போகிறான், நாளைக்கு இந்த பிள்ளை எல்லாருக்கும் சோறு போட போடுறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அண்ணன் தெரிஞ்சிக்காமல் போயிட்டாரே. வீட்டில் திதி நாலு, ராமலிங்கம் வரல, எப்போ வருவார் வருவார்னு உட்கார்ந்துட்டுருக்கா. இலை போட்டாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, ராமலிங்கம் எடுத்து ஒரு வா வைக்கிறாரு. இந்த பிள்ளை எல்லாரோட வயிறையும் நிரப்ப போகிறான் நாளைக்கு, சத்திய தர்மச்சாலை நிறுவி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ண போகிறான். இந்த பிள்ளை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் போகுதே அப்படின்னு நினச்சா கண்ணீர் சிந்துனா, ரெண்டு சொட்டு இலையில் பட்டுச்சு. ராமலிங்கம் அண்ணாந்து பார்த்தார், ஏம்மா அழறிங்கன்னார். அப்பா நாளைக்கு நீ எல்லாருக்கும் சோறு போடுற பிள்ளை, இன்றைக்கி ஒருவேளை சோறு இந்த திருட்டுத்தனமாக இங்கே வந்து உட்கார சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சேப்பா அப்படின்னா. ராமலிங்கம் சொன்னார், அப்படியா, இனிமேல் அந்த நிலையே வராது, பள்ளிக்கூடம் போகிறேன். குடிக்கின்ற தண்ணீர் செய்யாத மாற்றத்தை அன்னியாரின் ரெண்டு சொட்டு கண்ணீர் மாற்றம் செய்துதான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையினுடைய புரட்சிக்கு வித்திட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு கருணை எங்கே உற்பத்தி ஆகிறது என்றால், ஒரு இரக்கம் எங்கே உற்பத்தி ஆகிறது என்றால், பார்வைதான், கண்ணீர் தான். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் அம்மா அப்பா கண்ணீருக்கு ஆளாயிடாதரா, அம்மா அப்பா கண்ணு தண்ணி விட்டாங்கன்னா அது நமக்கு சரி வராதரா, அம்மா அப்பா அவ கண் கலங்காமல் பார்த்துக்கடா. ஏன்னா தாய் இரக்கமே வடிவானவன், தாய் இரக்கமே வடிவானவன், இரக்கம்ங்கிறது தாய் தான், வேற யாரும் இல்லை. உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா, நான் சொல்கிறது உண்டு. கஷ்டப்பட்டு ஒரு அம்மா ஒரு பிள்ளையை படிக்க வச்சா, அவன் வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான், தான் பிள்ளைய பார்க்க போகணுமேனு இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுறா, கட்டில் கடை போட்டு பலகாரம் சுட்டு விற்கிறவ, பிள்ளைய பார்க்கணுமேனு போகிறா, மஞ்ச பைய எடுத்துக்கிட்டு போகிறான், போய் பிள்ளைய போய் ஹாஸ்டலில் போய் பார்க்க போகிறா, அட்ரஸை கொடுக்குறா. அந்த விடுதிக்காரன் அந்த வார்டன் பையனை கூப்பிட்றான், டேய்
உங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு. ஜன்னலில் எட்டி பார்த்தா பரதேசி கோலத்தோடு வந்திருக்கிறா, மஞ்சப்பைய கையில் சுருட்டிட்டு வந்துட்டுருக்கிறா. பார்த்தான், இந்த நேரத்தில் போய் இவளை பார்த்தா எங்கிட்ட எந்த ஃப்ரெண்டும் சேரமாட்டான். இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுங்களா, வந்திருப்பவள் என் அம்மா இல்லை அப்படின்னு மறுத்துட்டான். பையனை பார்க்க முடியலேன்னு போன மஞ்சப்பையோடு எடுத்துகிட்டு திரும்ப வந்தால் கொஞ்ச காலம் இருந்தால் இறந்து போயிட்டான். ஊருக்கான அத்தனை பேர் அந்த பையனுக்கு செய்தியை சொன்னான். அந்த பையன் வந்தான், கடைசி நேரம் அம்மாவை பார்க்கலாமேன்னு. அந்த ஊர் தர்மகர்த்தா நாட்டாமக்காரர் சொன்னார், இதே இந்த குடிசையில் ஒரே ஒரு பொட்டி கிடக்குதுரா, அந்த பொட்டி பூட்டி இருக்குதுரா, அந்த பொட்டியை திறந்து பாடுறா என்ன இருக்குதுன்னு. போய் திறந்து பார்த்தா ஒரு கடுதாசி. அந்த கடுதாசியை எடுத்து படித்தான். படிக்கிற போது அந்த பையன் கண்ணு தண்ணி விட்டான். அந்த கடுதாசியும் ஈரத்தில் எழுதின மாதிரி ஏதோ இருந்தது. ஏண்டா அந்த கடிதத்தை கடுதாசியை பார்த்துட்டு அழுகுறோன்னு கேட்டாங்க. அப்போ அந்த கடுதாசியில் அந்த பையன் எழுதியிருந்ததை சொன்னான். அந்த அம்மா எழுதியிருக்கிறா, டேய் தம்பி உன்னை நான் பார்க்க வந்தேன், எப்படி இருக்கிறேன்னு பார்க்க வந்தேன், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறனே பிள்ளை எப்படி இருக்கிறான்னு பார்க்க வந்தேன். ஆனால் உன்னை படிக்க வச்ச காலத்தில் நான் பல நாள் பட்டினி கிடந்தேன், பல நாள் நான் வெறும் சொம்பு தண்ணியை குடிச்சுட்டு நான் வாழ்ந்தேன். நீ ஒரு 10 வயசு இருக்குண்டா, நீ விளையாடுற, விளையாடுற போது ஏத்தா அப்படி ஒரு பையன் பந்தை தூக்கி விசிறினான்டா, அந்த பந்து வேகமாக வந்து உன் கண்ணில் பட்டுச்சு, கண்ணில் பட்டுன வேகத்தில் உனக்கு ஒத்த கண்ணு போயிடுச்சுடா. ஐயோயோ என் பிள்ளைக்கு ஒத்த கண்ணு போய் எனக்கு 2 கண்ணாக இருக்கிறது அப்படின்னு ஓடோடி உன்னை நான் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தி ஒத்த கண்ணை என் கண்ணை எடுத்து உனக்கு கொடுத்தண்டா. ஒத்த கண்ணு போயிருந்த நிலையில் மவனே என் கண்ணை எடுத்து உனக்கு கொடுத்தேன், உனக்கு 2 கண்ணு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஒத்த கண்ணு போச்சு, அந்த ஒத்த கண்ணு தாண்டா உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கண்ணு, என்னை புரிஞ்சிக்கலையாடா அப்படின்னு நினச்சி அந்த கடிதாசை எழுதி அவன் முடிச்சிருந்ததை பார்த்தான். அடடா, இன்றைக்கி ஒரு கண்ணு எனக்கு, 2 கண்ணும் நான் ஏதோ இயற்கையாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் 1 கண்ணு என் அம்மா அவள் கண்ணை எடுத்து எனக்கு வச்சிருக்கிறாங்கிறது இன்றைக்கி தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பெத்தவளை போய் நான் அவமானப்படுத்திட்டேனே, உதாசீனப்படுத்திட்டேனே அப்படின்னு நினச்சி அந்த புள்ள அழுதானான். வரலாற்றில் நமக்கு கடைசி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன செய்தி, அப்போ தாயின் கண்ணீர் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். அப்படி அன்னியாருடைய கண்ணீர் துளி மாற்றம் செய்தது. அதனாலே தான் திருத்தணியிலே இருக்கிற பெருமானை இருந்த இடத்துல பார்த்தார் முருகனை, நிழல் கண்ணாடியில் பார்த்தார். அப்படி வரலாறு நிறைய பெருமானை பற்றி வசன பகுதியில் பெருமான் எழுதியிருப்பது. அதனால தான் ஆறுமுக நாவலர் இது அருட்பா அல்ல மறுப்பான்னு சொல்லி வழக்கு போட்டார். வழக்கு விசாரணைக்கு வந்தது, பெருமான் கை கட்டிட்டு உள்ளுக்கு நுழையிறார். வழக்கு போட்ட ஆறுமுக நாவலரே எழுந்திருச்சார், எல்லாரும் எழுந்திருச்சாங்க, நீதிபதி எல்லாரும் எழுந்திருச்சாங்க. வழக்கு விசாரணைக்கு வருது. நீதிபதி கேட்டார், ஐயா எதிராளி உனக்கு எதிராக இருக்கிற அவர் மேலே கேஸ் போட்டு அவருக்கு உள்ளுக்கு வர்ற போது நீ ஏன் எழுந்திருச்சுன்னு கேட்டார். எல்லாரும் எழுந்திருச்சாங்கன்னு நானும் எழுந்திருச்சேன்னார் ஆறுமுக நாவலர். எல்லாரும் ஏன் எழுந்திருச்சாங்கன்னு நீதிபதி கேட்டான். ஆறுமுக நாவலர் சொன்னார், அவர் பெரியவர்னு எல்லாரும் நினச்சி எழுந்திருச்சாங்க, நானும் எழுந்திரிச்சேன்னா. அப்போ வந்தவர் பெரியவர்னு நீங்கள் நினச்சி தானே எழுந்திரிச்சிங்கன்னார். ஆமாம், வந்தவர் பெரியவர் தான் எழுந்திரிச்சு, நானும் எழுந்திரிச்சேன்னார். அப்போ அவர் பெரியவர்னு நினச்சி நீங்கள் எழுந்திரிச்ச காரணத்தினால இந்த வழக்கை நான் தள்ளுபடி பண்ணிவிடுறேன்னு பண்ணிவிட்டேன். ஆக உன்னையும் அறியாமல் ஒரு பெரியவர் உள்ளே வருகிறார் என்று நீ எழுந்த போதே இது வீண் வம்புக்காக இந்த வழக்கை இங்கு பதிவு செய்திருக்கிறாய், எனவே இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார். வரலாறு சொல்லுகிறது, அன்பு பெரியவர்களே, ஆண்டவனை அந்த அருட்பெருஞ்சோதியில் அதனால தான் ஜோதி வடிவத்தில் பெருமான் கண்டார். ஜோதி வடிவத்தில் அந்த ஜோதி தான் இறைவன், ஜோதிக்குள்ளே இருக்கிறான் அந்த இறைவன். அந்த ஜோதியை வணங்கினாலே இறைவனை வணங்கினது, இந்த உலகத்து உயிர்கள் அத்தனையும் வணங்கினது. ஆக உலகத்து உயிர்கள் இன்பமுறை சேமமுறை நன்கு வாழ, பசியோடு வந்தவனுக்கு பசி போக்க ஒருவேளை உணவு கொடு,
உயிர் துடிக்கிற ஒருவனுடைய உயிர் துடிப்பிற்கு உதவ நீ ஓடோடி போய் அவனுக்கு உதவ முன்வர வேண்டும். அந்த ஆன்மநேயத்தை ஜீவகாரண்யத்தை உன் உள்ளத்துக்குள்ளே வளர்த்துக்கொள். எளிமையாக வாழ கற்றுக்கொள். இப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை சிறக்கும். அதனாலே தான் எல்லோரும் வள்ளலாக இருந்தார்கள். ராமலிங்கம் மட்டும் தன்னையே கொடுத்ததனால் வள்ளலார் ஆனார். அதனாலே தான் வாழ்விக்க வந்த வள்ளலாரை நாம் படித்தால் நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும்